இன்றைய செய்திகள் இலங்கைச் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத சந்தேக நபர்களின் பெருமளவான நிதிகளூடாக மட்டக்களப்பு சிறைச்சாலையில் பல்வேறு புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டதாக சிவில் சமூக செயற்பாட்டாளரான வி லவகுமார் தெரிவித்தார் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் சிறைச்சாலையில் அதிசொகுசாக வாழ்ந்ததாகவும் குண்டுவெடிப்புக்கான திட்டம் திட்டப்பட்டதாக அவரது தெரிவித்த விடயங்களை மறுக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்தார் இன்று மாலை மற்ற ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலான சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார் வணக்கம் என்னுடைய பேர் நான் மட்டக்கள மாவட்ட சமூக செயற்பாட்டராக நான் இருக்கின்றேன் நான் கதைக்க வேண்டிய விடயம் கடந்த வாரங்களாக கடந்த நாட்களாக சனல் போ விடயம் தொடர்பாக மிகவும் பரபரப்பாக செய்திகள் வந்த வண்ணமே இருக்கின்றது மட்டக்களப்பை பிரதி பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஆனந்த் அழைக்கப்படுகின்ற சிவன சந்திரகாந்தன் அவர்களை பற்றி மிகவும் காரசாரமான உண்மைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற காலங்களிலே அந்த உண்மைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றவர் அவரோடு கூட இருந்த அவருடைய ஊடக பேச்சாளர்களாகிய அசாத் மௌலான் அவர்கள் அந்த செய்தியை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார் சில காரியங்களை நான் சொல்ல வேண்டும் மட்டக்களப்பு சிறைஞ்சாலையிலே பிள்ளையானவர்கள் சிறையில் இருந்த பொழுது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பத்தாம் மாதம் பதிமூன்றாம் தேதி மைந்த ராஜபக்ஷ அவர்கள் பிள்ளையானை வந்து சந்தித்து அவரோடு உரையாடி இருக்கின்றார் அவர் உரையாடி அவருடைய தீர்மானங்களை அவர் தாங்கள் வந்தவுடன் தாங்கள் நிறைவேற்றுவதாக அவருக்குரிய பொறுப்புகளை கொடுப்பதாக அவர் பேச்சுக்களை நடத்தியிருக்கின்றார் அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி நாமல் ராஜபக்ஷ அவர்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு முன்பதாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நான்காம் மாதம் இருபத்தி தேதி நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து சந்தித்ததாக வீரகேஸ்வரி செய்தியிலே வந்திருக்கின்றது அந்த இடத்திலே வந்து பல விடயங்களை பேசியிருக்கின்றார்கள் ஒரு பொறுப்பு பொறுப்பு இல்லாமல் ஒரு எந்த ஒரு அமைச்சு பொறுப்புகளும் இல்லாத நிலையிலே பிள்ளையான் இருக்கின்ற பொழுது நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து பிள்ளையானை சந்தித்த விடயமானது மிகவும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது ஏனென்றால் இந்த சிறஜாலையிலிருந்து எந்த ஒரு திட்டமிடலையும் செய்ய முடியாதென்று பிள்ளையானவர்கள் மார்பு தட்டி கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அஞ்சாம் மாதம் பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் செய்து பயங்கரவாத சட்டத்திலே கைது செய்து சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த நாங்கள் சிறைச்சாலையில் இருந்த பொழுது அங்கிருந்த அதிகாரிகளோடும் அங்கிருந்த தண்டனை பெற்ற கைதிகளோடும் பேசிய பொழுது சிறைச்சாலையிலே ஏ ஒன் வாட்டிலே அவருடைய சாக்களோடு புள்ளியானவர்கள் ஏ வண்ணிலே இருந்ததாகவும் பின்பதாக டி வாட்டுக்கு மாற்றப்பட்டு டி வாட்டிலே தனித்துவமாக இருந்து வெளியிலிருந்து அவருக்குரிய மூன்று வேளை உணவும் வெளியிலிருந்து வந்திருக்கின்றது அவரை வெளியிலிருந்து பலர் வந்து சந்தித்திருக்கிறார்கள் அவரை அந்த இடத்திலே வந்து அவருக்கு பிரத்தியமாக தொலைபேசிகள் இருந்திருக்கின்றது அந்த இடத்திலே இருந்த சிறைச்சாலை அதிகாரிகள் வேறு முதலமைச்சராக இருந்த காலத்திலே வேறால் நியமனம் பெற்றவர்களே அந்த இடத்தில் இருந்திருக்கிறார்கள் அந்த இடத்திலே வேறு சந்திக்க விரும்பியவர்களை தனிமையாக சந்திக்கின்ற பல காரியங்கள் நடந்திருக்கின்றது எனவே சிறச்சாலையில் இருந்தவர் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நிகழ்விலே அந்த காரியங்களை செய்வதற்கு திட்டமிட்டு இருக்கலாம் என்பதிலே இந்த மாற்று கருத்துக்கு இடமில்லாத ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கின்றது ஏனென்றால் மிகவும் சிறப்பாக அந்த இடத்திலிருந்து திட்டமிடுதலை செய்யத்தக்கதான மிகவும் ஒரு மிகவும் அமைதியாக இருந்து எல்லாவற்றையும் நடத்தக்கூடிய ஒரு ஆறுதலான ஒரு இடமாக சிறைச்சாலை அமைந்திருக்கின்றது என்ற சக சக கைதிகள் சிறைச்சாலையிலே ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பார்க்கப்படுவார்கள் ஆனால் வேறு சிறைச்சாலையிலே மூன்று தடவை அந்த இடத்திலே பார்ப்பதற்கு வேறு வசதிகள் இருந்திருக்கிறது அந்த இடத்திலே அந்த சிறைச்சாலையில் இருந்த ஒரு உயர் அதிகாரி அந்த இடத்திலே ஏஎஸ்பியா இருந்தவர் அக்பர் என்பவர் அந்த இடத்தில் இருந்திருக்கிறார் அக்பர் கூடாக மிகவும் நிறைய காரியங்கள் அந்த இடத்துல நடந்திருக்கிறது ஏனென்றால் நாங்கள் உறுதியாக சொல்ல வேண்டிய காரியம் சிறைச்சாலையிலே இருந்தவர்கள் விடுதலாகி போனதுக்கு பின்பதாக இந்த குண்டுவெடிப்பு நடந்ததுக்கு பின்பதாக சகரானோடு தொடர்புபட்ட ஐஎஸ்எஸ் தீவிரவாதிகள் என்று சந்தேகப்பட்டவர்கள் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு வந்து அடைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் அடைக்கப்பட்டு இருந்தவர்கள் சிறைச்சாலைக்கு என்று இரண்டு க வரணங்கள் இருக்கின்றது ஒன்று சாம்பல் நிறம் ஒன்று மஞ்சள் நிறம் சிறைச்சாலைகளிலே ஏவன் என்கின்ற அந்த இடத்தை மிகவும் பச்சையாக மாற்றிவிட்டார்கள் இன்றும் சிறைச்சாலைக்கு இந்த ஊடகங்களோ வேறு யாராவது போய் பார் பார்வையிட்டால் சிறைச்சாலையில் இருக்கின்ற பெரிய பெரிய பூச்சாடிகள் எல்லாவற்றிலும் நன்றாக உன்னிப்பாக பார்த்தால் பள்ளிவாசலை போன்ற அந்த படங்களும் அந்த இடத்தில் இருக்கின்றது அந்த இடத்திலே அவ்வக்கர் என்கின்ற ஏஎஸ்பியாக இருந்தவர் அந்த இடத்திலே இருந்து ஐஎஸ்எஸ் தீவிரவாதிகளிடத்தில் இருந்து வந்த அந்த அந்த சந்தேகத்திலே வந்தவர்களுடைய நிதிகளை எடுத்து அந்த இடத்துல பல அபிவிருத்திகளை செய்திருக்கிறார் மக்களை படுகொலை செய்தவர்கள் என்ற ரீதியிலே பிடிக்கப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டவர்களுடைய நிதிகளை எடுத்து பல அபிவிருத்திகள் அந்த இடத்தில் செய்யப்பட்டிருக்கின்றது அபிவிருத்திகள் செய்யப்பட்டிருக்கிறதற்கு காரணம் என்ன அதை நாம் பார்க்கின்ற பொழுது இவர்களுடைய அந்த முழு ஆதரவும் அந்த இடத்தில் இருக்கின்றது என்று இந்த பிள்ளையான் என்பவர் மார்வு தட்டுகிறார் சிறையில் இருந்து எப்படி திட்டமிட முடியும் திட்டமிட்டவர்களை நான் திட்டமிட்டு இப்படி செயற்பட்டவர்களை து தூக்கில் போட வேண்டும் என்று சொல்லுகிறார் தூக்கில் போட வேண்டும் என்று அவரே பேசுகிறார் இன்று இந்த இடத்திலே எத்தனையோ பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அச்சுறுத்தலுக்குள்ளாயிருக்கிறார்கள் இந்த இடத்திலே நான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் இந்த இடத்திலே ஐவிசி ஊடவியலாளர் தேவபிரதி பிரதிவன் இந்த இடத்தில் இருக்கின்றார் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து அவரும் கொலை அச்சுறுத்தலுக்குள்ளாகி அவர் வந்து கொண்டிருக்கின்றார் அவருடைய சகோதரன் அவரோட கூட பிறந்த சகோதரன் பிள்ளையானால் கடத்தப்பட்டிருக்கிறார் இது ஊர் அறிந்த உண்மையாக இருக்கின்றது இந்த இடத்திலே நிற்கின்றார் நான் அவரிடத்திலே கேட்கலாம் தேவ பிரிய பிரதேவன் உங்களோட கடத்தினது நீங்கள் வாங்க வடது வாங்க இங்கே வாங்க 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 இந்த இடத்துல வாங்க வாங்க தேவ பிரதிவன் இந்த இடத்துல வாங்க 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 சொல்லுங்க சொல்லுங்க வாங்க என்னுடைய தம்பி காணாமல் ஆக்கப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக என்னிடம் ஒரு விடயத்தை கூறியிருந்தார் இப்போது பேசுபவர்களாக இருக்கிற பிள்ளையானவர்களுடைய அணியினர் அவரை வந்து அவர் அவர்கள் அவர்களுடன் இணைந்து செயற்படுமாறு கூறியதாகவும் அதை பிள்ளையானே கட்டளையிட்டதாகவும் அவ்வாறு சேர்ந்து அவர்களுடன் சேற்படாமல் விட்டால் அவரை நடமாட விடமாட்டோம் என்று கூறியதாகவும் என்னிடம் இரண்டு நாளுக்கு முன்பால் தெரிவித்திருந்தார் அதற்கு பின் தான் என்னுடைய சகோதரத்தினர் சகோதரத்தினை காணாமலாக்கியிருந்தார்கள் காணாமல் போன செய்தி நான் அறிந்தவுடன் எண்ணினேன் இவர்கள்தான் இவரை காணாமலாக்கியிருப்பார்கள் என்று இது அதற்கு பின் என்னை கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு நான் பல நாட்கள் வேறு இடங்களில் ஒழித்திருந்ததெல்லாம் அனைவருக்கும் தெரியாது அப்போதிருந்து இப்போது வரையும் இவர்களுடைய அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் காரணமாக நான் பயந்து கொண்டுதான் இவ்வளவு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன் இந்த இந்த வேளையில் இந்த உடவியலாளர் சொன்ன கருத்தை பார்த்திருக்கின்றார் அவருக்கே அவருடைய குடும்பத்திலே அவருடைய குடும்பமும் கடத்தப்பட்டிருக்கின்றது அவருடைய சௌதரம் கடத்தப்பட்டிருக்கின்றது எனவே இப்படியான செயற்பாடுகளையும் செய்தவர் தான் இந்த பிள்ளையானாக இருக்கின்றார் என்று அவர் எங்களுடைய தமிழினத்திற்கு மிகவும் துரோகமான செயலை செய்திருக்கிறார் என்ற ஒரு சந்தேகம் ஒன்று எங்களுக்கு எழுப்பி இருக்கின்றது ஏனென்றால் சிறையில் இருந்து பல திட்டமிடலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கிறது பல தொடர்புகளை உருவாக்கி இருக்கின்றார் பல காரியங்களை செய்திருக்கிறார் என்று இன்றைக்கு சனல் போவிலே அசாத் மௌலானா சொல்லி கொண்டிருக்கிறார் இன்று அசாத் மௌலானா என்பவர் அவரோடு ஒன்றாக இருந்து ஒன்றாக செயற்பட்டு ஒன்றாக வாழ்ந்த ஒருவர் இன்றைய நாளிலே சாட்சியங்களை கொடுக்கிறார் என்றால் அந்த சாட்சியங்களின் அடிப்படையிலே சர்வதேச விசாரணைகள் நடத்தப்பட்டு அந்த அசாத் மௌலானாவும் இந்த பிள்ளையானோடு சேர்ந்து சர்வதேச நீதிமன்றத்திலே தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகளாக இருக்கின்றார்கள் எனவே இன்றைய நாளில் இந்த இடத்திலே தேவ பிரதிபன் ஐவிசி சி இந்த இடத்தில் இந்த காரியங்களை பயந்து கொண்டார் இவருடைய உயிருக்கு கூட பிள்ளையானாலேயோ ராணுவ பிள்ளை உயிருக்கு நிச்சயமாக அச்சுறுத்தல் வரலாம் இந்த இடத்திலே ஊடக சந்திப்புகளை செய்கிற நாங்களும் அச்சுறுத்தப்படலாம் காணாமலாக்கப்படலாம் கொலை செய்யப்படலாம் ஆனால் எங்களுடைய இந்த மட்டக்களப்பு மண்ணிலே இந்த இந்த மண்ணிலே வாழ்கின்ற இந்த மண்ணிலே பிரதிநிதித்துவமாக தெரிவு செய்யப்பட்ட இந்த பிள்ளையானவர்கள் எங்களுடைய மண்ணில் இருக்கின்ற மக்களுக்கு துரோகம் இழைத்திருக்கிறார் என்ற செய்தி என்று சனற்போவு கூடாக வருகிறது எனவே அப்படியான துரோகம் அவர் இழைத்திருப்பாரானால் நிச்சயமாக அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் எனவே பாதிக்கப்பட்ட சமூகங்கள் சிவில் செயற்பாட்டாளர்கள் மண் பட்டாளர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இவ்வண்ணமான காரியங்களை கவனத்தில் கொண்டு நாங்கள் சர்வதேசத்திற்கு இந்த செய்தியை கொண்டு செல்லத்தக்கதாக சர்வதேசத்துக்கு இந்த செய்திகளை கொண்டு செல்லுகின்றவர்களாக நாங்கள் செயற்பட வேண்டும் என்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல ஊடகவியலாளர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் காணாமல் காணாமலாக்கப்பட்டவர்களும் இவ்வண்ணமான ஒட்டுக்குழுக்களை காணாமல் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே சரியான சர்வதேச நீதி வேண்டும் சர்வதேச விசாரணை வேண்டும் அதற்காக நாங்கள் எந்த இடத்திலும் சாட்சியங்களை சொல்வதற்கும் எந்த இடத்திலும் நாங்கள் பயந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் கடந்த காலங்களை பார்த்தால் ஊடகவியலாளர்கள் நசிக்கப்பட்டது கடந்த வாரங்களிலே நடந்தது அடாவடித்தனமான அரசியல் போக்குவை மட்டக்களப்பில் நடத்துகின்ற அரசியல்வாதிகளாக இவர்கள் மாறியிருக்கின்றார்கள் மக்களுடைய பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் மக்களை நசுக்கிறவர்களாக மக்களை கொன்று குவித்து பதவிகளை காப்பாற்றுகின்றவர்களாக செயற்படுகிறார்கள் என்று எங்களுக்கு பாரிய சந்தேகம் இருக்கின்றது எனவே இன்றைய நாளில் இந்த செய்திகளை பயந்து கொள்கிற எங்களுக்கு கூட அச்சுறுத்தல் வெல்லாம் கொலை மிரட்டல் வெல்லாம் கொல்லப்படலாம் ஆனால் நாங்கள் எந்த இடத்திலும் இந்த செய்திகளை சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் சிறச்சாலையிலே இன்னும் ஒரு எடுத்துச் சொல்ல வேண்டும் சிறைச்சாலையில் இருக்கின்ற அதிகாரிகளிலே அந்த இடத்தில் இருக்கின்ற நவநீதன் என்பவர் அவர் அந்த நவநீதன் என்பவர் இரண்டு நவநீதன் இருக்கிறார்கள் இரண்டு நவநீதனும் இவருடைய கைகூலியாக இருக்கிறார்கள் அவருடைய முகநூல் பக்கத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானா அந்த முகநூல் பக்கத்திலே ஒரு அரசு அதிகாரியாக இருக்கிறவர் அரசியவாதிகளுடைய படத்தை தான் அவர்களுடைய அந்த முகநூலிலே போட்டிருக்கிறார்கள் இப்ப இவ்வண்ணமான செயல்கள் இன்று நடந்து வருகிறது எனவே சரியான விதத்திலே சர்வதேச நீதிமன்றம் அசாத் மௌலானா சொல்லுகின்ற அந்த சாட்சியங்களை ஏற்றுக்கொண்டு இந்த இடத்துல தேவ பிரதிபன் கூட ஒரு சாட்சியமாக ஒரு காரியத்தை சொன்னார் பல சாட்சிகள் இருக்கிறது பல மக்கள் சாட்சிகளை சொல்வதற்கு பயமாக இருக்கிறார்கள் எனவே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலிலே மிகவும் முக்கியமான சூத்திரதாரியாக இன்றைய நாளிலே சர்வதேசத்தில் இருந்து பேட்டியை கொடுத்து கொண்டிருக்க அசாத் மௌலானாவுடைய அந்த சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட இருந்த பிள்ளையானையும் அவர்கள் அந்த சாட்சியத்தின்படி கைது செய்து இருவரையும் அதோடு உடன்பட்ட அனைவருக்கும் சர்வதேச நீதிமன்றத்திலே தண்டனைகள் வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நடக்க காலங்கள் நூற்றுக்கு நூறு மறக்க வேண்டிய ஒரு பொய்யாக இருக்கின்றது ஏன்னா சிறைச்சாலையிலே இருந்து அமைதியான முறையிலே சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்தி சகல வேண்டிய திட்டங்களையும் திட்டமிடலாம் ஏனென்றால் நான் சிறைச்சாலையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு அஞ்சாம் மாதம் பதினெட்டாம் தேதி சிறைச்சாலைக்கு சென்ற நான் நான் சிறைச்சாலை இருக்கின்ற பொழுது என்னோடு இருந்த அந்த சிறையில் இருந்த மற்ற கைதிகள் கையடக்க தொலைபேசிகளை வைத்து பயன்படுத்தியிருக்கின்றார்கள் அதை நான் என்னுடைய கண்ணாலே கண்டிருக்கின்றேன் பல கட கடித தொட தொடர்புகளை அங்கிருக்கின்ற அதிகாரிடத்திலே கொடுத்து அனுப்பியிருக்கின்றார்கள் பல பண் பண்ட மாற்றுக்கள் அங்கு எங்களுடைய கண்ணாலே கண்டிருக்கின்றோம் ஆனால் சாதாரணமானவர்கள் இந்த காரியங்களை செய்கின்றார்கள் என்றால் சிறைச்சாலையிலே பிள்ளையான் இருக்கின்ற பொழுது அவர் முதலமைச்சராக இருந்து போட்டு வந்தவர் அவரால் அநேக அதிகாரிகள் அந்த இடத்தில் நியமனம் பெற்றவர்கள் இருந்தார்கள் அவர்கள் பெற்ற நியமனத்துக்கு விசுவாசத்தை காட்டுகிற வண்ணமாக விட மேலான காரியங்களை அந்த இடத்துல செய்து கொடுத்திருப்பார்கள் மற்றது அவர் டிஎன்கின்ற ஒரு காம்ராவில் இருந்தவர் அந்த டிஎன்கின்றது கிறிஸ்தவர்கள் வழிபடுவதற்கு பக்கத்தில் இருந்த காம்பரா அதில் யாருமே இல்லை அந்த இடத்துல அவருக்கு அனைத்து விதமான சகல வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருந்தது நிச்சயமாக அவரால் அந்த இடத்திலிருந்து திட்டமிடுவதற்கு நூற்றுக்கு நூறு வீதம் வாய்ப்புகள் இருந்ததுன்றது உறுதியாக திட்டமிடல் செய்வதற்கு நூற்றுக்கு நூறு வீதம் வாய்ப்புகள் இருந்திருக்கலாம்